வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். உங்களுக்கு இந்த வீடியோ எழுதி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டன் ஆஃப் பேன்பேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாப்பி பிளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடி இருப்போம். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கேம் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் அப்படி தான் இருக்கு பார்க்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஜாலியாக வெளியே போயிட்டு வாங்க, எங்கேயாவது போயிட்டு வாங்க ஓகேங்களா. உங்கள் வீட்டில் கூப்பிட்டு போனால் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க பார்க்கு இல்லைனா பக்கத்து தெருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கேம் தான் போகிறோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி நினச்சவங்களேன் ஸ்கூலில் வந்து இந்த எக்ஸாமில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து டேட்டை வந்து தள்ளி போட்டுருவாங்க. அதாவது வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஒரு மாதம் தள்ளி போடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா அது, ஏதோ ரூமில் 5-6 கம்ப்யூட்டர் இருக்கு, இதுனா ஆஃபீஸா இல்லைனா என்னதுடா இதுடா, ஒன்றும் புரியல. சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும், ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா அந்த குழந்தைய தேடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்தில் ஒரு பச்சை கலர் கிளாக் இருக்குல்ல, அதை அழுத்துன்றானுங்க. அழுத்திட்டேன், ஒன்றுமையா வழியே ஹே அங்கே பாருங்க, டோரில் பாருங்களேன், எவ்வளோ அதை நிற்கிறான், கையை உள்ளே விட்றான், கையை உள்ள விட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டான். டேய் என்னடா பண்ணுற, மெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணுது, டேய் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகுது. பேன்பேன்ஸ் கிண்டர் கார்டன். ஓ இப்போ நம்ம கிண்டர் கார்டனில் இருக்குமா, யாராவன் இவன் பேர் வந்து ஜம்போ ஜோசா. இவனா சொல்கிறானா வந்து காய்கறிகளும் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டாதான் என்ன மாதிரி எப்படி சொல்கிறது பலசரியாக முடியுமா. அவன் ஏதோ பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி மாதிரி இருக்கான், அவனே அவனை பலசலி சொல்லிக்கிறான் பாருங்களேன். டே என்னடா இது, இத்தனை பேர் இருக்கீங்க, இவனுக்கு தான் வில்லனா, இவனுங்கெலாம் ஒன்றா வந்தால் நம்ம எங்கே போகிறது என்ன பண்ணுறது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோருக்குள்ளே போகிறதுக்கு எதுவும் கீ கார்டு வேணுமா, ஆ இங்கே இருக்குது, எப்படியா கீ கார்டு, ஓகே கீ கார்டு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம், இங்கே இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, இவன் பேர் வந்து ஃப்ளையனா. இவன் என்ன சொல்கிறானா வந்து இங்கிட்ட நிறைய ஆர்ம்ஸ் இருக்குது, இதை வச்சு நான் நிறைய மக்களுக்கு உதவி செய்வேன்றான். ஏண்டா பார்க்கவே பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்க, நீ உதவி செய்யா, யாருக்கிட்ட கதை விட்ற, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். இவனுங்க எல்லாரும் முள்ளமாரி பசங்க, இவனுங்களை யாரும் நம்பாதீங்க ஓகேங்களா. நான் இப்போவே சொல்கிறேன், இவனுங்க ஏதோ நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்கிறானுங்க, ஆனால் இவனுங்களை பார்க்க நல்லவனுங்க மாதிரியே இருக்கானுங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிமோட் கிடச்சிருக்கு, இதை வச்சு எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏங்க ஒரு ட்ரோனுங்க, இந்த ரிமோட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 பேட்டரி தேவையா, ஐயோ பேட்டரி என்கிட்ட இல்லையே. சரி இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, அதை படிக்கலாம். என்ன போட்டிருக்குன்னா வந்து, அம்மா நான் வந்து ஒரு ரூமில் ஒளிஞ்சிட்டு இருக்கேன், ஒரு மான்ஸ்டர் வந்து சார்லியை கடத்தி வச்சிருக்கு, நான் போய் காப்பாற்ற போகிறேன்றான். எங்கே அந்த ஃபோட்டோவில் போகிறாங்களா, ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது பிடி வந்து ஒரு தங்கச்சி பாப்பா நம்ம பொண்ணு இருக்குது, நம்ம அண்ணன் சீ நம்ம அண்ணன் இல்லை நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை காப்பாற்றுறதுக்கு சண்டை போடுறான் பாருங்களேன். ஐயோ நம்ம பசங்க என்ன ஆனானுங்கன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க தொலைஞ்சு போயிருக்கானுங்க, அதான் கேம் ஸ்டார்டிங்கில் வந்து பேரண்ட்ஸ் வேல்யூன்னு சொன்னானுங்க பார்த்தீங்களா, அது இதுக்கு தானா, இவன் தாங்க அந்த குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்கான். ஸோ இந்த மான்ஸ்டரு பார்க்க ஏதோ ஒரு பறவை மாதிரி இருந்துட்டு நம்ம பசங்களை கடத்தி வச்சுருக்கான் பாருங்களேன். சரி இங்கே ஒரு பேட்டரி இருக்குது ஒன்று, அடுத்து வந்து இங்கே இன்னொன்று இருக்குது 2, எப்படியா 2 பேட்டரி கழிச்சிச்சு, இப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும், எங்கே எதுவும் வருதுங்க, ஏய் என்ன இது பறக்குது, ஏங்க அங்கே இருக்க ட்ரோன் பறந்து வருதுங்க, எப்படி நான் எதுவுமே கொடுக்கவில்லையே அதுவும் வருது, சரி ஏதோ ஒன்று வந்தால் சரி தானே. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெட் கலரில் பட்டன்ஸ் இருக்குது, இதை அழுத்துறோன்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த ட்ரோன் வச்சு தான் அழுத்துறோம், நான் எப்படி அழுத்துறது தெரில. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த ட்ரோன் வந்து போயிடுமா, ஓ நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் ட்ரோன் அங்கே போயிடும் அப்படி, ஆ ரைட்டு சரி இங்கே அழுத்தி விடுவோம், அழுத்துறாத இடி இச்சுரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா சுரேஷு, ஆ இச்சுட்டா சுரேஷு, வாடா சுரேஷு ஏமாத்தாதராடே தாடாடே தந்துடுறா, இடிச்சிட்டாங்க சூப்பர். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ இடிச்சாச்சு. ஓப்பன் தி டோர், ஏங்க ஏதோ ஒன்று எட்டி பார்க்குது பாருங்களேன், ஏங்க இந்த பறவை தான் நம்ம பசங்களை கடத்தி வச்சிருக்கு, உன்னை என்ன படுறன்னு பாரு, ஓட்டாண்டா சே கண்ட்ரி ஃப்ரூட். ஓகே இங்கே வந்து பார்த்தோன்னா கண்ணாடி போட்டு வச்சுருக்கானுங்க, ஸோ இந்த பக்கம் போகலாம். என்னது இவன் பேர் வந்து பன்பனா, ஓ இவன் தான் மெயின் லீடர் போல், அவன் என்ன சொல்கிறான் வந்து ஷேரிங் இஸ் கேரிங்கு, நான் வந்து உங்களோட பேங்க்ரியாஸை சாப்பிட போகிறேன்றான்,
ஏங்க அப்படின்னு என்ன தெரியுமா, நம்ம குடலை சாப்பிட போகிறோம்னா இந்த வெள்ளை கலர் என்ன சொல்லுதுன்னா வந்து நம்ம எல்லோரும் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க, இந்த வெள்ளை கலர் வந்து எவ்வளோ பெட்டர். சரி, இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம். எஸ்கூஸ் மீ, யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? ஏங்க அந்த பறவை அங்கே தான் இருக்குது. இல்லைங்க, இந்த பறவையோட ஸ்டாச்சுங்க இது. சரி, இது வந்து ஒரு மிஷினா? இந்த பறவைக்கு வந்து 6 முட்டை எடுத்து வாயில் போடணுமா? அப்படி வாயில் போட்டால் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குமா? ஏண்டா டேய், இந்த பறவை வாயில் 6 முட்டையை போடணுமா? சரி, இங்கே ஒரு மொட்டை இருக்குது, இது வாயில் முட்டையை போடக்கூடாது, கொட்டையை தான் போடணும். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைக்கி வேறு பொங்கல். சரி, இப்போ நம்ம 1 முட்டை எடுத்தாச்சு, சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளே 2வது முட்டை எடுத்தாச்சு. சூப்பருங்க, வேறு லெவலுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முட்டை இருக்குது. இது எப்படி எடுக்கிறது? இந்த கேமில் குனியிற ஆப்ஷனே இல்லை. சரி, ஏதோ ஒன்று பண்ணலாம், போடு இன்னொரு முட்டை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது. ஸோ மேலே போயிட்டு அதுக்குள்ளே சரிக்கிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஏய் 4, ஏங்க என்ன இது கடிச்சிக்கிட்டே இருக்குது. சரி, இதுக்குள்ளே சறுக்க முடியுதான்னு பார்ப்போம். சறுக்கவும் முடில, பூந்து உள்ளேயும் போக முடில. சரி, ஒருவேளை இங்கே ஏதாச்சும் ஆப்ஷன் கீப்ஷன் எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையே ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் எங்கே பாருங்கள், என்ன இது? அங்கே பாருங்கள், ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ட்ரோனை வச்சு இதை இடிச்சு விடலாம். எப்படி பிளானு? அப்படி இடிச்சு விட்றா, அவ்வளோதான். சூப்பே பங்கான மயிலை ஸ்ரீபல்லி. ஆனால் ஒன்றுத்தையும் காணுடே, ட்ரோன் எங்கடா, எங்கன்னு தெரியலையே. சரி, பயப்புல வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. சூப்பே பங்கான மயிலை ஸ்ரீபல்லி நவ்வே நவரத்ன ஆயிலே, அவ்வளோதான், ஒரே ஐடி டபால். இப்போ முட்டை கீழே வரணும்னு நினைக்கிறேன். சூப்பரா, எப்பா ஒரு வழியா? இது 3வது முட்டை, 5வது முட்டையா? ஸோ 5 முட்டை எடுத்தாச்சு. இப்போ இன்னும் 1 முட்டைங்க, ஒரே இன்னொரு முட்டை, 6வது முட்டையும் கிடச்சிருச்சுங்க. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோழிக்கு கொடுக்கணும். இந்தா வாயில் போட்டு நல்லா அடைச்சின்னு சாவு. 1, 2, சீக்கிரம், 3, 4, 5 போறா, 6, அவ்வளோதாங்க. ஸோ 6 முட்டையை போட்டாச்சு. இப்போ வந்து என்னடா ஒன்றுமே அவ்வளவு, ஏய் வாய் விலையே வெளியே வருது. ஏய் நான் வாய் தேடுக்கிறியா? ஏ வாட் இஸ் திஸ்? இல்லைங்க காடுங்க. நான் கூட கொஞ்ச நேரத்தில் இந்த பறவை எதை வாந்தி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பயின்ட்டேன். சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு கார்டு கிடச்சிருக்கு, இதை கொண்டு போயிட்டு இந்த எல்லோ கலர் கார்டு தானே, இங்கே ஸ்வைப் பண்ணலாம். ஸ்வைப், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் மாறிச்சுங்க. இப்போ இது உடைக்கணும், இங்கே ஒரு கிளாஸ் இருக்குங்க, எப்படிங்க உடைக்கிறது? வாங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணி உடைக்க முயற்சி பண்ணலாம். என்ன பண்ணுறது? சரி, அங்கே இருக்க அந்த ரெட் கலரு பேசாமல் இந்த ட்ரோன் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே எங்கேயாச்சும் முட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைங்க, எதுவுமே பண்ண முடியலங்க. இங்கே பாருங்களேன், அந்த ரெட் கலரில் காமிக்குது. ஸோ அதாவது வந்து இந்த கண்ணாடி இது உடைக்காதான். டேய், அப்போ எப்படா உடைக்கிறது நான்? ஒன்றும் புரியலையே. சரி, பேசாமல் என்ன பண்ணலாம்? இப்படி இருங்க இருங்க, மேலே கொடுத்து பார்ப்போம். மேலே கொடுத்தா, ஏங்க மேலே கொடுத்தா கூட செவுத்தை தான் நாங்கள் இடிக்கும். என்ன பண்ணுறது, ஒரு ஐடியாவே இல்லையாங்க. இது என்னடா பண்ணுறது? இருங்க, இப்போ உடைக்க தான் பார்ப்போம். இல்லைங்க உடையிலங்க, கண்ணாடி பக்கம் கூட போக மாட்டேறான். சரி இருங்க, மேலே கொடுத்து பார்ப்போம். இப்போ உடைய தான் ட்ரை பண்ணலாம். டேய் உடைச்சிட்றா ப்ளீஸ்ரா, மாறா, எப்படியாவது ஜெயிச்சிருமாறா. உடையில இங்கே கொடுப்போம். ஏய் உடைச்சிட்றா 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 உடைச்சிட்றா, எஸ் உடஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி விட்டுற வேண்டியதான். எப்படி வீட்டுஜியா கொக்க யாருக்கிட்ட? ஓகே, இங்கே தான் டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டோரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எங்க ஹேமருங்க. சரி, ஒரு லெட்டர் இருக்குது, அது டிஸ்ட்ராக்ஷன் அட் 1 அப்படின்னா சத்தியமாக ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட். ஓகே வாங்க, நம்ம வந்து வெளியே போகலாம். ஏன்னா அது வெளியே போக முடியல. ஸோ லாக்கில் இருக்குது, வாங்க இந்த வழியாக போகலாம். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன் அட் 1னா ஈஸி கோல்டு எம்சி ஸ்கொயர். எயின்ஸ்டைன் வந்து யார் செத்து போனான்னா அவன் மண்டையில் வந்து ஹாப்பியில் வந்துச்சு. ஏய் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், கட்டை இருக்குது. ஸோ ஹேமர் வச்சு கட்டையை உடைக்கணுமா? கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த எல்லோ கலர் கீ கார்டு கிடச்சிது பார்த்தீங்களா, அதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. சரி வாங்க போவோம், காசா பணமா? அது எமர்ஜென்சி ஸ்டாப்பு, அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஏதோ தேவைப்படுது போல். சரி, அது இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை, நம்ம அதில் ஏறி எங்கேயாவது போகலாம். என் பேர் மீனா குமாரி, போகலாமா குதிரை சவாரி? என்னடா அது? ஓ, இப்போ நான் மூவ் பண்ணிருக்கேன். என்னது இதோட பேர் வந்து ஓப்ளியாவான், சிரிச்சாதான் நல்லது, சிரிச்சுட்டே இருங்க. வந்து ஏங்க எனக்கு தெரிஞ்சது நல்ல பறவைங்க, இதெல்லாம் கடத்தி இருக்காதுங்க. பாருங்களேன், என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருறான், ரொம்ப நல்லதுடா வாழ்க்கையில் அப்படின்ட்டு.
எனக்கு என்னமோ இந்த பறவை கடத்திருக்காதுங்க, நல்லதுங்க இது. சே, இதை போய் நான் அப்படி சொல்லிட்டேன் பாருங்களேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான். சரி வாங்க, இப்போ வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் ஒரு லெட்டர் இருக்குது, இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்து, நான் வந்து ஏதோ விளையாடணும், அப்புறம் எல்லோரும் வந்து என்ன விட்டு ஜாலி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றான். டேய் போடாங்கிட்டு, என் மற்றவன் என்ஜாய் பண்ணுறான்னா என்ன, நீ போய் தனியாக என்ஜாய் பண்ணுறனால அப்படிதான் பண்ணிருக்க. சரி, இதோட கலர் வந்து பச்சை கலர். ஸோ கேட்குறாங்க இதோட கலர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பச்சை கலர், டவுட்டே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வசனம் பேசுனா இது வெள்ளை கலரு. அதாங்க நம்மக்கிட்ட ஒரு நல்ல கருத்து சொல்லிச்சு பார்த்தீங்களா, ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து வெள்ளை கலர், டவுட்டே இல்லை. அந்த பறவை வந்து பிங்க் கலரு, அதுவும் ஞாபகம் இருக்குது. இது வெள்ளை கலரு, இந்த பறவை வந்து பிங்க் கலரு. எப்படியே பிங்க்கு பிங்க்கு பிங்க்கு. நெக்ஸ்ட் இவன் தான் லைட்டாக டவுட் வரைக்கும், இவன் ஆரஞ்சு, டவுட்டே இல்லை. இந்த பிக் பாக்கெட் அடைக்கிறவன் ஆரஞ்சு, நல்லா நான் நோட்டீஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு போடு. ஆரஞ்சு. இவன் கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இவன் வந்து ரெட்டுங்க, இவன் ரெட்டு தானே, ரெட்டா ப்ளூவாக தெரில, இதுங்க செக் பண்ணி பார்ப்போம். ரெட்டு தான் நினைக்கிறேன். சரி, ரெட்டா ஆரஞ்சு, ஆரஞ்சு இந்த ஆக்டிவ்ஸ், ஏங்க இவன் ரெட்டு தாங்க, டவுட் இல்லைங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்து விட்ருலாம். ஓகே, இதுக்கு வந்து ப்ளூங்க, ஏன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது அந்த ஒரு கலர் தான். ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து ப்ளூ கொடுத்து விட்ருவோம். அழுத்து 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 அழுத்திக்கிட்டே இரு, அவ்வளோதாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துருச்சு. ஓகே, லெட்ஸ் ப்ளே. இப்போ என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் இப்போ என்ன பண்ணோம் நம்ம, என்னங்க இது, ஒரே வசனமே புரியாமல் இருக்குது. இப்போது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு வேளை எங்கேயாவது கீ கார்டு போடணுமா, போட்டேன் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்க ஃப்ரெண்டு, ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஐயோ ஐயோ, ஆரஞ்சு கலர் கீ கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அது எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வருது வருது, விளக்கு விளக்கு பிடிச்சி வெளியே வருது. என்ன இது, ஏ விடிஜி வருதுன்னு சொன்ன, நீயே வர தட்டா. What is up? ஏய், இது நல்லது நினைக்கிறேங்க. ஹாய், நீங்கள் பாரு, என் குழந்தைங்களை விட்டுரு, இல்லைன்னா நான் வேற மாதிரி. ஏய் ஷட், எங்க என்ன, நான் பேசிதானே இருக்குது கச்சிதது, நான் பேசிதானே அந்த, நான் வாயாடுதுன்னு இப்போ நச்சேன் நான் கோயில. அப்போ நான் வந்து வேற மாதிரி ஆயிடுவேன். எங்க என்னங்க இது, நான் பேச்சு பேச்சாக இருக்கணும், நான் வந்து எவ்வளோ டீசெண்டாக வந்து பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ தைரியம் வந்து கடிச்சிச்சு பாருங்களா. அது அவன் ஆங்கிரி ப்ரோ ப்ளேரியோன்னா, இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பதிலடி இருக்கு. சரி, இதுவும் ஓட்டு, எங்க என்னங்க இது வந்து கடிக்குது பயங்கரமான ஆள் தான் போலியே. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி இல்லை நினச்சவங்களேன், இந்த பறவை வந்து உங்களை கட்சி விட்டுருவோம். ஸோ மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சரி ஓகே, நாங்கள் அங்கேயே நிற்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் எங்க, என்னங்க இப்போ நான் என்னங்க பண்ணணும் டே, எங்க சத்தியமாக ஒன்றும் புரியலங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் உற்று ஃப்ரெண்ட், இங்கே பாரு, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகேவா, நான் போயிடு போயிடு போயிடு. ஏய், இங்கே வராத, தப்பு தப்பு, வரக்கூடாது அண்ணன் சொல்கிறான். ஏன் இல்லை இல்லை இல்லை, போ போ போ, நீ எங்கே வேணா போ. அட பாய்களா, போ சொன்னா நான் போட்டு தள்ளிடுச்சே. சரி, ரா 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 ரா, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. இந்த தடவை பாருங்கள், நான் மாசாக தப்பிப்பேன். இது வீட்டுஜி வாக்கு, வீட்டுஜி வாக்கு தான். ஓகேங்களா? ஆனால் என்ன போடணும்னு சத்தியமாக தெரிலங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்னங்க கூட்டம் வந்து சாவடிக்கிறதுக்கு? கண்ட்ரி நான்சென்ஸ். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அடி வாங்குறதுக்கு இல்லை, தப்பிக்கிறதுக்கு. ஐயோ வரானே, வருது வருது, விலகு விலகு, வீட்டீச்சு வெளியே வருது. ஓகேவா, நீ கிடையாது, போடா 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 தம்பி, போடா டைம் ஆகுது. விளையாட்டு கம்மிங்க, விளையாட்டு ஆலயம் மண்டையம் பெரு, ஆலயம் மண்டையம் நான் பார்க்குற, அப்படியே மூஞ்சா பஞ்சர் ஆகிடுவேன். ஹே ஃப்ரெண்ட், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், நான் அதை பார்க்க மாட்டிருக்கேன், ரெட் கலரில் அந்த பட்டன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆ, இப்போ பாரு, ஹே தம்பி, இது இருக்கு, நீ வீட்டுஜி ப்ரோ பிளேயர் தானே பார்த்துருக்க, ஆங்கிரி ப்ரோ பிளேயர் பார்த்தது இல்லையா, தவிச்சிரா ஓரா ரைட்டு ஜோட், ஹவி சுபி ஹா சுபி ஹவி சுபி ஹா சுபி, துரத்துது துரத்துது, அழுத்தி விடு அழுத்தி விடு. பவு பவு, எப்படி ஏங்க அந்த எமர்ஜென்சி இருக்கு பார்த்தீங்களா, அது குத்து விட்டேன், அதை அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. பயப்புல ஒருத்தன் செத்துட்டான், அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தன் அவுட்டு. எப்படி ஆங்கிரி ப்ரோ பிளேயர், யூ நோ, வீட்டுக்கு கொடுங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு கார்டு கட்சிச்சு பார்த்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா, என்ன என்ன ஐட்டங்களோ, டூபல் பீன் பிளாட்டினிலே. ஓகே, இங்கே ஒரு சீக்ரெட் பட்டன் இருக்குது. ஹே ஃப்ரெண்ட்,
இங்க பாருங்களேன், பட்டன் குத்தோடனே அந்த ரெட் கலர் வருது. ஏங்க எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சுங்க, அந்த பாப்பி பிளேட்டை நம்ம எப்படி கையை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து இந்த கேம்ல நம்ம வந்து இதை யூஸ் பண்றோங்க. இது பண்ண அதாவது ட்ரோனா? ஆமாம் தான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. மற்றபடி கேம் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. சரி, இப்போ அதை அழுத்தி விட்டு வச்சு இங்கே வந்து திரும்ப கார்டு போட சொல்லியிருக்காங்க. கார்டையும் போட்டாச்சு, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏங்க இங்கே பாருங்களேன், பாதி இடம் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போகுது. ஆஹா, ஏங்க அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுங்க. ஏ, வாட் இஸ் ஹேப்பன்? ஏங்க என்னங்க இது, ஏதோ வித்தியாசம் நடக்குது இந்த ஏரியாவில். சரி, வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது நம்ம ஸ்டைல சொல்லணும்னா வெயிட் அண்ட் வாட்ச். இது எப்படி இருக்கு? சரி, நானும் வெயிட் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் வரமாட்டேங்குது. எங்க எதுவும் வந்துருச்சுங்க. ஏ, என்னது இது? ஓ, டோரு ஓப்பன், தி டோர். அது ஓப்பனது பார்த்தீங்களா, எப்படி செமையா இருக்கல. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ மரியாதை கொடுத்து நம்மளை இங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்படியே அவங்களே சாத்துறானுங்க பாருங்க. டேடே, இருந்தாலும் இவ்வளோ ராஜ மரியாதை தாவலடா டே. ஷூ, ரொம்ப இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட், ரொம்ப கூச்சமாக இருக்குது ஃப்ரெண்ட். சரி ஓகே ஓகே, இங்கெல்லாம் கூட்டு போகிறீங்க, ஏதோ சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறீங்களா? ஐயோ, ஏங்க நம்ம அந்த சா வச்சோம்ல, ஸோ எதுவும் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன கொடுக்க போகிறதான் தெரில. நானும் வெயிட் பண்ணுறேன் அந்த சர்ப்ரைஸுக்கு. என்னடா ஒரே இருட்டாக இருக்குது, டே நல்ல சர்ப்ரைஸாக கொடுங்கடா ப்ளீஸ்ரா. அதான் கொஞ்சம் மொக்கையை கூத்துறாதீங்க, மனசு வலிக்கும். நான் அதை சாவை வடித்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுத்தாலே போதும். ஏ, என்ன இது, என்ன லைட்லாம் போட்டு அலங்க, ஏய் கிஃப்ட்டு கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்னடா கொடுத்து வச்சிருக்கீங்க? இவனா இவன் மொரட்டு முருகேசனாச்சே. ஆனா பாய்களா, இப்படியான ஒரு கேம் முடிப்பீங்க ஃப்ரெண்ட்? நம்மளுக்கு கிஃப்ட்டும் கொடுக்கல, ஒரு இதுவும் கொடுக்கல, நம்மளை பிடிச்சி ஒரு பேய்கிட்ட மாட்டி விட்டானுங்க. ஸோ அஞ்சு பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா, ஒருத்தரை சா வச்சனால பழிய வாங்குறதுக்கு இவன் வந்திருக்கான். இப்போ இவனை சாவச்சா இவனை ஏன்டா சாவச்சேன்னு சொல்லிட்டு பழி வாங்க இன்னும் சில பேர் வருவானுங்க. டேய், இந்த சைக்கிள் முடியவே முடியாது போல். ஸோ இந்த கேமோட பார்ட் டூ இருக்கான், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆனோடனே நம்ம போடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம கேம் எப்படி முடிச்சுக்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் வி டிஜி, பாய் 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 பாய். பொங்கலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. பாய் பாய். ஹலோ.